வண்டி எங்க பாட்டீங்க சொக்கு நாம டென்ட் அடிக்க வேண்டிய இடமே இதுதான் அங்க பாடுற என்ன இது அத்தனை பேர் காதல பூ வச்சிருக்கானுங்க காதல கடுக்கணும் இருந்தா சௌகரியமா இருந்திருக்கும் பரவாயில்ல நம்ம திட்டத்தோட முதல் கட்டத்தை இங்கதான் ஆரம்பிக்க போறோம் திட்ட பலனுக்கு இறங்கு அறிமுகத்தை கொஞ்சம் பலமாவே போடு கவலைப்படாதீங்க நான் நடிக்கிற நடிப்புல இந்த ஊரையே அடுத்த ஊருக்காரனுக்கு விட்டுப்படுறேன் அந்த ஊருக்கு நாம போகணும் என்னைய கூப்பிட்டீங்க உன் காதல்தான் எப்ப இருக்கு வா ஐயாவுக்கு என்ன வேணும் அண்ணன் சாப்பிடுறதுக்கு ஆர்எக்ஸ் ஓவல் பூஸ்ட் கொக்கரக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க டீ காபி தான் இருக்கு என்னண்ணே நம்ம கேட்டது எதுவுமே இல்லையா என்னப்பா இது வந்த உடனே இங்க மூட கிடக்குறாங்க சரி காபியாவது போட சொல்லு டீ கடை நீ என்ன பண்ற பால் சாஸ்தியா தண்ணி கம்மியா டிக்கெட்டும் சாஸ்தியா சக்கரை கம்மியா குட்டிச்ச உடனே உயிர் போற மாதிரி ரெண்டு காபி உயிர் போற காபி அவனுக்கு மட்டும் சரிங்க இங்கம்மா ரெண்டு காபி கொண்டா சரிங்க அண்ணா யாரு சொக்கு சத்துமா சத்துமா இவரையா தெரியாம சொல்ற இவரைத்தான் தெரியாதுன்னு சொல்றேன் இவர் தான் பிரபல சினிமா டைரக்டர் சித்தன் பேனர்ஜி சினிமா படம் எடுக்கிறவங்களா ஆமா கிராம சூழ்நிலையில ஒரு சின்ன காதல் கதையை எடுத்து விடலாம்னு ஒரு குக்கிராமம் தேடி அலையிறேன் இங்க ஏதாவது குக்கிராமம் கிடைக்குமே இதுவும் குக்கிராமம் தாங்க இங்க எதுங்க படம் எடுங்க ரொம்ப சின்னதா இருக்கு ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் நான் சாகிறதுக்குள்ள சினிமாவில வேஷம் கட்டணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒரு வேஷம் கொடுங்க இந்தாங்க காபி ஓகே உனக்கு வேஷம் கிடைச்சாச்சு யார பத்தி யாருக்குடா வேஷம் தர ஐயா உங்க பேர் என்ன காதல் போனகிரி நினைச்சேன் இந்த கிராமத்தை பத்தி சில விவரங்கள் தேவை சொல்றீங்களா கேளுங்க சொல்றேன் இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா கோர்ட் கச்சேரின்னு எங்க ஊர்ல கிடையாதுங்க அதுக்கு 8 மைல் தள்ளி போகணும் அப்பா சரி உங்க ஊர்ல விவரம் தெரிஞ்ச முக்கியமான புள்ளிகள் யாராவது இருக்காங்களா குறிப்பிட்டு சொல்றது மாதிரி இந்த ஊர்ல ராஜம்மான்னு ஒரு பணக்காரங்க இருக்காங்க சின்ன தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு டாக்டர் பேரு அருணகிரி அவரு பாக்குறதா வைத்தியம் குடுக்கறதா மறந்து காதலகிரி சோனகிரி கொஞ்சம் கூட வந்து ஊர்ல நாங்க தங்கறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணி கொடு ஆகட்டுங்க கொஞ்சமாவது கொட்டுவா டென்ட் அடிக்கல ஒரு ஆள் பத்தாது முகத்தை பார்த்தா அப்படியே ராதா சரோஜா மாதிரி இருக்கு அண்ணன் ஹேமமணி மாதிரி இருக்கு இடுப்பு ஹெலன் மாதிரி இருக்கு யோ குரல் அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கு யார் யா நீங்க குளிச்சிட்டு வர பெண்ணு கிட்ட வழி மறிச்சு கண்ணா பின்னான்னு பேசுறீங்க சொக்கு நம்மள பத்தி கக்கு இவர் தெரியாது இவர் தான் பிரபல சினிமா டைரக்டர் சித்தன் பேனர்ஜி நான் அவருடைய அசிஸ்டன்ட் சொக்தி உங்க ஊர்ல படம் எடுக்கிறதுக்காக டென்ட் அடிச்சிருக்கோம் சினிமா டைரக்டரா இத கொஞ்சம் பிடிங்க வணக்கம் சார் ஜீத்துக்காயா பத்திரோனே பொண்ணு நீ குளிக்க வந்த நேரம் நல்ல நேரம் உன்னுடைய முக வெற்றி உடல் கட்டு எல்லாத்தையும் டீடைல்டா பார்த்தாச்சு இனிமே ட்ரெஸ் போட்டுதான் பாக்கணும் உன் பேர் என்ன சுந்தரி பேரு பரவாயில்ல நான் எடுக்க போற படத்துல உன்னையே கதாநாயகியா போடுறதா முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன சொல்ற பாலா சுந்தரி பாலா எனக்கு சினிமா நடிக்க கொள்ளாசுதான் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு கூட அவுத்து விடுறேன் சேலையில் இல்லைங்க எங்க அப்பா கிட்டதான் அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு அப்பா யாரு எங்க ஊரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரு பேர் வைத்தியநாதன் அவ்வளவுதானே வாத்தியாரு பள்ளிக்கூட மணி அடிக்கிறதுக்குள்ள அவர் அனுமதியே நான் வாங்கிட்டு வரேன் நீ தைரியமா வீட்டுக்கு போ வரேங்க போயிட்டு வா தினம் இங்கே வந்து குளி உங்க ஊர்ல ஒரு 60-70 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு சின்ன தமிழ் படம் எடுக்கலாம்னு இருக்கேன் எடுங்க எடுங்க யாரு கதாநாயகன் மை பாய் கஜினிகாந்த் கஜினிகாந்த் தான் யார் கதாநாயகி அதுக்குதான் புதுசா ஒரு பொண்ணை போடலான் இருக்கேன் போடுங்க போடுங்க யார போட போறீங்க உங்க பொண்ணதான் ஏன் பொண்ணையா பாத்தி உன் பொண்ணு மட்டும் என் படத்துல நடிச்சு அந்த படம் வெளியில வந்துடுச்சுன்னா நீ வெளியில வர முடியாது ஏன் ஊட்டியில எஸ்டேட் கொடைக்கானல்ல பங்களா காஷ்மீர்ல தோட்டம் காசியில சத்திரம் எல்லாமே வாங்கி போடலாம் அது மட்டும் இல்ல உன் பொண்ண சுத்தி எப்ப பார்த்தாலும் டர் புர்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏங்க கார் சத்தையா அப்புறம் பாரு உன் பொண்ணு டே அண்ட் நைட் பிஸி ஆயிடுவோம் அதுதாங்க எனக்கும் பாப்பாவுக்கும் வேணும் எனக்கு பாப்பா வேணும் நடிக்க விடுறியா இது என்னங்க கேள்வி அதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மகுடி ஊதி என்ன மயக்கிட்டீங்களே பாப்பா நிச்சயமா உங்க படத்துல நடிப்பா உன் பொண்ணுக்கு பவுடர் பூசி கொண்டான்னா உன் பொண்ணே பவுடர் ஆக்கி கொண்டாந்துருக்கே ஐயா தப்பா நினைக்காதீங்க சினிமால நடிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த ஆர்வத்துல அப்படியே அள்ளி பூசிக்கிச்சு மாவ இந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்கணும் சொல்லி இருக்கேன் அப்படியா அப்ப சுந்தரி நீ மட்டும் உள்ளவா இருங்க இருங்க
எங்க பொண்ண மட்டும் தனியா? சொக்கு நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். இதையும் பாத்துக்க, நம்ம கதையே இதுலதான் இருக்கு. வெளியில விட்டா காப்பி அடிச்சிருவான். நீ வாமா போங்க. இவங்க வா அண்ணன், டெஸ்ட் எடுக்கணும். மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் டெஸ்ட், டெஸ்ட்டுக்கு டெஸ்ட், வாய்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் எடுக்கணும். இன்னும் என்ன லேசா எடுத்துக்கிட்டியா? என்ன வளவளப்பான கண்ணம், இப்பதான் எண்ணெயில போட்டு எடுத்த போண்டா மாதிரி இருக்கு. இப்படித்தான் ரஜினிகாந்த் தொட்டு பேசுறக்க? அவர் இதுக்கு மேலேயே தொடுவார், அவரை பத்தி உனக்கு தெரியாது. இது என்ன, இது புதுசா வாங்கின பிலிப்ஸ் டியூப்லைட் மாதிரி இருக்குது. இப்படித்தான் ரஜினிகாந்த் கையை பிடிச்சு பேசுறத? ரஜினிகாந்த் என்ன, இந்த ஊரே உன் கையை பிடிக்கிற மாதிரி நான் செய்யறேன், கவலைப்படாத. முக்கியமான விஷயம், உன் தாவணி எடுத்துரு. ஐயோ என்னது? என்ன நீ உடவே, தாவணி சினிமாவுக்கு முதல் எதிரி, அதை கைட்டிட்டு இந்த நீச்சலுடைய மாட்டிக்க. உள்ள போன என் மாவ என்ன ஆனான்னு தெரியல, ஒரு முக்கால் முனகல் கூட கேட்கல. சொக்கு, எனக்கு என்னமோ பக்கு பக்குன்னு இருக்குது. என் மவளோட தாவணி, என் மானமே போச்சு. ஊட்டில எஸ்டேட் வேணுமா? வேணாமா? வேணும். அப்போ உக்க. என் மவளோட ஜாக்கெட்டு இப்ப அவமானமும் போச்சு. உடைக்கல பகல வேணுமா? வேணாமா? வேணும். அப்போ உக்க. ஐயோ 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 ஐயோ, என் பொண்ணோட உள்பாவாட எங்க ஊரோட மானமே போச்சு. காஷ்மீர்ல தோட்டம் வேணும். அப்ப உக்காரியா? பாத்தி பாத்தியா, உன் பொண்ண எப்படி மாத்தின பாத்தியா? ஐயோ மகளே, இது என்ன அலங்கோலம்? கத்தி சுனியில வந்து நிக்கிறியே, நம்ம குடும்பத்தோட பேரே பீஸ் பீஸா போயிடுமே. பேர் போன என்னப்பா, நம்ம கார்ல போக வேண்டாம்? வேணும். அப்புறம் என்ன, எப்ப ஒண்ணு இப்படி வாணி? பாத்தி, உன் பொண்ணையே என் படத்துல கதாநாயக செலக்ட் பண்ணிட்டேன், படத்துக்கு புது பேர் வச்சுட்டேன். என்ன பேரு? சுளுக்கு சுளுக்கு சுளுக்கு. சரதா, சொல்லும் போதே நாக்கு சுளுக்கிக்கும் போல இருக்க. நாக்க விடு, உன் பொண்ணுக்கும் புது பேர் வச்சாச்சே, சுளுக்கு சுனிதா. தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொடுத்து வச்சவங்க. இது வரைக்கும் தம்மா துண்டு படம்னு நீ ஷூட்டிங் பண்ணிருக்கியா? தம்மா துண்டு எடுத்தா கண்ணுக்கே தெரியாதியா? கிழிச்சு. நீ எப்ப ஷூட்டிங் நடத்துறது? நான் எப்ப எல்லா சொத்தையும் சேகரிக்கிறது? இப்ப ஏன் சட்டைய பிராண்ட? சொக்கு, சுளுக்குக்கு நாம கத்துத்தர வேண்டிய காட்சி என்ன பாக்கி? முதலிரவு காட்சி தான் பாக்கி. ஆமா, அதனால உன் பொண்ணுடைய ஃபர்ஸ்ட் நைட்டா உன் வீட்லயே வச்சுக்கலான்னு பாக்குறேன். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன கேட்காமலேயே என் மகளுக்கு கல்யாணம் வேற நடந்து போச்சா? ஏன் அலற? படத்துல கஜினிகாந்துக்கும் உன் பொண்ணுக்கும் நடக்க போற முதல் காட்சியை சொன்ன, அதுக்கான ஏற்பாடுகளை போய் செய்ய. ஒத்திகை முடிஞ்சதும் அவுட்டோர் யூனிட்டுக்கு தந்தி கொடுத்துருவேன், ஊர் எல்லையில நீ வேன பார்த்த உடனே ஊட்டிக்கு போய் எஸ்டேட் தேட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இன்னைக்கு முதல் இரவு காட்சிக்கு ஒத்திகை பார்க்க போறேன், முக்கியமான காட்சி. உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா. மகளே, ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கனால பங்களாவும் வாங்குற அளவுக்கு நீ 100 படத்துல நடிக்கணுமா? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, ஊட்டியும் கொடைக்கானலுமே வாங்கிடுறேன். ஏன் வத்தல உண்ட விட்ட? அதே சேர்த்துதான். ஹட் அப், டோன்ட் டாக், டைம் ஆயிட்டு இருக்கு. வாதி, பெட்ரூம் எங்க? பெட்ரூம் இந்த பக்கம், பாத்ரூம் அந்த பக்கம். வாங்க காட்டுறேன். ஏன் கத்திரி இரியா, நீ எதுக்கு உன் பொண்ணு காட்டுற ரூம? அவளோட திறமை என்ன அஸ் டைரக்டர் நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பா, உள்ள ஒத்திகை நடக்கும் போது இந்த குதிரை சத்தம் எல்லாம் போடக்கூடாது. ஓகே, கமான் சொல்லுக்கு. அது இதே பால் பழம் எல்லாம் ரெடியா இருக்கு. யூ கோ கெட் ரெடி, கோ 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 கோ. பால் இருக்கும் தடை, பழம் இருக்கும் தொடை. ஐயோ ஐயோ, என்னங்க இது? பேக்ரவுண்ட் மியூசிக். ஏன் கதவை சாத்துறீங்க? யோ குதிரவாத்தி, உன் முதல் இரவு கதவை திறந்து போட்டுதான் நடத்தினியா? அது உண்மையான முதல் இரவு, அதனால ரூம்ல ஒரு ஓட்ட விடாம அத்தனையும் அடைச்சிட்டேன். இது ஒத்திகை தானுங்களே? ஒத்திகைங்கிறதுனால ஊரை கூட்டி நடத்த முடியுமா? பாரு, ஊட்டில எஸ்டேட், கொடைக்கனால பங்களா, வேணுமா வானமா, 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 வேணுமா வானமா. அத்தம் கொடைஞ்ச மூக்கோடு தான் ஊட்டியில செட்டில் ஆகணும் போல இருக்கு. பக்கத்துல உக்கார். உக்காந்தாச்சி, என்ன செய்யணும்? கண்ணத்தை வருடணும். வருட சொன்னா காட்டு போன மாதிரி பிராண்டேன். நல்லா கவனி. அது வருடல், இப்ப நீ வருடு. சுளுக்கு சுளுக்கு. மூடு வந்தாச்சு, இப்ப நீ என்ன பண்ற? நீச்சல் இருக்கு சொல்றீங்களா? அதுக்கு வேற ஆள் இருக்கு,
முத்தம் கொடுக்க சொல்றேன். என்னங்க இது ஒத்திகன்னு சொல்லிட்டு முத்தம் எல்லாம் கேக்குறீங்களே? பாரு நான் கேக்குறத கொடுத்தீன்னா நீ நடிகை ஆயிடலாம். உங்க அப்பனுக்கு ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கனால பங்களாவும் கிடைக்கும். வேணுமா 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 வேணுங்க 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 இப்படி பிளான் பண்ணிப்போம். கொடைக்கனால ஒரு பெரிய பங்களா, பக்கத்துல ஒரு சின்ன அவுட் ஹவுஸ், எதிரில போட் மாதிரி ஒரு பெரிய கார், அங்கிருந்த அப்படியே அப்படியே பிளேன்ல ஒரு தாவு தாவினா ஊட்டியில ஒரு பெரிய எஸ்டேட். அங்க கச்சா முச்சா கச்சா முச்சான்னு காபி செடி மண்டி கிடக்குது. காஷ்மீர் பள்ளத்தாக்குல எட்டி பார்த்தா பாத்தே வாத்தியார என்ன மன்னிச்சிரு ஜித்தன்ஜி, வேட்டியோட உள்ள போனீங்க, துப்பட்டியோட வெளியே வரீங்க, ஒரு மணி நேரத்துல தேவாங்க மாதிரி ஆயிட்டீங்க, என்ன நடந்துச்சு? ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். முதல் இரவு நிஜமாவே நடந்து போச்சு. அட பாவி, மாணவியா அனுப்பிச்ச பொண்ண மனைவியா ஆக்கி புட்டியே, உன்னை என்ன செய்ய? இந்த தாலி மேல் ஆணை, அவரை தொடாதீர்கள். தாலியா சிவா? அது சீனுக்கு கட்டின தாலி, சீரியஸா எடுத்துக்காத. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே, மஞ்சத்தில் நான் அவருக்கு மனைவியாகி விட்டேன். ஆமா ஆமா, வாழ்க்கை பூரா அவளை என் மனைவியாவே வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சினிமாக்காரன் வார்த்தையை நம்பலாமா? புறக்க போறவங்க பேர மேல சத்தியமா சொல்றேன், நம்பலாம். சரி, பிரபல சினிமா டைரக்டர் ஜித்தன் பானர்ஜி என் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எனக்கும் பெருமை தான். ஆனா ஊர் அறிய எப்ப என் மக கழுத்துல தாலி கட்ட போறேன்? அவுட்டோர் யூனிட் வந்துட்டோம், ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கல்யாணம் தான். அவுட்டோர் யூனிட்ட வரவழிக்க பக்கத்து ஊருக்கு போய் தந்தி கொடுக்கணும். அட்ரஸ் கொடு. அட்ரஸ் மம்முட்டி மூவி சர்வீஸ், குடுமையான் தோப்பு, மெட்ராஸ் 14. நம்ம மாப்பிள்ள வார்த்தைக்கு என்ன மரியாதை? தந்தி குடுத்துட்டு திரும்பறதுக்குள்ளார வச்ச வச்ச வச்சனே யூனிட் வேணெல்லாம் வந்து இறங்கிடுச்சு. இருங்கடா நான் வரேன்டா. சேர் அப்படி போடு. ஆமா, உன் பேர் என்ன? திருமலைசாமி. திரு என்னடா திரு, மரியாதை வேண்டி கிடக்கு. இன்னிலேந்து நீ வெறும் மலைசாமி தான். இல்ல முண்டாசு மூதேவி பாத்துக்கிட்டு நிக்கிறிய, அண்ணனை கைத்தாங்களா கீழே இறக்கி விடுற. போய் காப்பி கிப்பி கொண்டா போ. அத்தியாரையா, ஷூட்டிங் பார்க்க வந்தியா? ஒரு ஒதுக்குப்புறமா நின்னு பாரு. வாயா அப்படி. ரஜினிகாந்த் வந்தாச்ச? அறிவு இருக்காரு உனக்கு? அவர் யூனிட் வண்டியா வருவாரு? பின்னாடி பென்சில் வந்துகிட்டு இருக்காருயா? எங்களுக்கு தெரியாதாக்கும். என் மவ கூட தான் ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ண போறாரு. அவர் வந்த உடனே என்ன வந்து பாக்க சொல்லு. நடிக்கும் போது என் மகளை எங்கெங்க தொடலாம் எங்கெங்க தொடக்கூடாதுன்னு நான் எச்சரிக்கை பண்ணணும். யார் அந்த ஆளு? கேமராமேனா இருக்குமோ? அங்க போய் கேட்டுருவேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான் கேமராமேன? இல்ல, டைரக்டர். டைரக்டரா? இந்த படத்துக்கு எத்தனை டைரக்டர்? உங்க பேரு? சித்தன் பானர்ஜி. சித்தன் பானர்ஜி நீங்களா? அந்த வவ்வால் தாடிக்காரனும் முன்குடுமையும் மூதேவியுமா சேர்ந்து என்ன மோசம் பண்ணிட்டாங்க? உங்களை மட்டுமா மோசம் பண்ண? என்னையும் தான் மோசம் பண்ண. அடே எத்தன் பானர்ஜி, நீ ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னால ஓ முதுகு எலும்ப ஒட்டிச்சுட்டு முல்ல பாத்து போங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஏன் பொண்டாட்டிய இவங்க கூட பழக விடல. குஞ்சம்மா, உன் புருஷ ஏமாந்த சோழகிரி. இந்த நல்ல நேரத்துல அவர் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஆமா கண்ணா. ஆமா கண்ணா, டிஸ்டர்ப் பண்ணாத. சுளுக்கு இந்நேரம் உங்க அப்பனுக்கு உடம்பெல்லாம் சுளுக்கி இருக்கும்ல? நான் சினிமால பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட சுளுக்கு வைத்தியம் பாத்துக்கலாம். அடுத்த லொகேஷன் எங்க? ஆள் நடமாட்டமே இல்லாத அந்தமான கப்பால் இருக்கிற நிக்கோபாருக்கு போறோம்.